கரூர் மாவட்ட அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அன்புக்குரிய நேர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை அரசு நிகழ்ச்சியாக மட்டுமில்லாமல் மக்கள் நிகழ்ச்சியாக, நிகழ்ச்சி என்று சொல்வதை விட ஒரு மாநாடு போல் எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வத்துறையினுடைய அமைச்சர் அன்புக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களே, நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவசங்கர் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய செல்வி ஜோதிமணி அவர்களே, கரூர் மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய இமையர் திருமதி செல்வி கவிதா, திருமதி வே கவிதா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் அவர்களே, திருமதி சிவகாம சுந்தரி அவர்களே, துணை மேயர் சரவணன் அவர்களே, கரூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு பிரபுசங்கர் ஐஏஎஸ் அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் திரு லியாகத் அவர்களே, அரசினுடைய பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளே, அலுவலகர்களே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, அருமை பெரியோர்களே, அன்பிற்கிணைய தாய்மார்களே, ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய பாசமிகு நண்பர்களே, காவல்துறையை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, பேசாமல் அப்படியே கொஞ்ச நேரம் நின்று கொண்டு உங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாபெரும் கடல் அலையை இங்கே நான் பார்க்கிறேன். கடல் இல்லாத ஊர் கரூருக்கு கடல் இல்லாத இந்த கரூருக்கு மக்கள் கடலையே உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். அலையில்லாத கரூருக்குள் மக்கள் அலையை உருவாக்கியிருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். இங்கு மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திற்குள்ளே நுழைந்ததிலிருந்து நான் பார்க்கிறேன், பார்க்கும் இடமெல்லாம் மக்கள். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெருமையோடு எடுத்துச் சொன்னார்கள், நோக்க நோக்க மகிழ்ச்சி என்று சொல்லி பாராட்டக்கூடிய அளவிற்கு மக்கள் தலைகளால் கரூரை மக்களூராக மாற்றி காண்பித்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எதையும் மிக பிரம்மாண்டமாக செய்து காட்டக்கூடியவர் அவர்.
அடுத்த பிரம்மாண்டத்தை மிஞ்சக்கூடிய அளவுக்கு அடுத்த பிரம்மாண்டத்தையும் அவரே தான் செய்வார். அந்த வகையில் ஒப்பில்லாத மிக பிரம்மாண்டமான ஒரு அரசு விழாவாக இது அமைந்துள்ளது. எந்த பணியா இருந்தாலும் அதற்கு ஒரு டார்கெட் நிர்ணயிப்பார். எந்த சூழலிலும் அந்த டார்கெட்டை முடித்து காட்டக்கூடியவர் என்று அவரை நான் ஏற்கனவே பலமுறை பாராட்டி இருக்கிறேன், வாழ்த்தி இருக்கிறேன். அவர் அமைச்சராக வருவதற்கு முன்பு இதே மின்சாரத்துறை எந்த நிலையில் இருந்ததுன்னு எல்லோருக்கும் தெரியும். மக்களின் குறைகளை உடனடியாக தீர்க்க மின்னகம் சேவை மையம் உருவாக்கப்பட்டிருக்கு. மிக குறுகிய காலத்தில் 100,000 உழவர்களுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. 316 துணை மின் நிலையங்கள் ஆகிய மாபெரும் சாதனைகளை செஞ்சு அந்த துறையை மீட்டெடுத்து வருகிறார். அதே நேரத்தில் கரூர் மாவட்டத்தை மட்டும் இல்ல, கோவை மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சராக பொறுப்பேற்று அந்த மாவட்டத்தையும் சேர்த்து கவனித்து ஆக எந்த தொய்வும் இல்லாமல் அவர் செயல்பட்டு வருகிறார். இத்தகைய ஆற்றலை அனைவரும் பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னை அவர் நிரூபித்துக் கொண்டு வருகிறார். அந்த வரிசையிலே தான் 80,750 பேருக்கு 500 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய விழா, 28 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 95 பணிகளை திறந்து வைக்கக்கூடிய விழா, 582 கோடி ரூபாய் மதிப்பிலான 99 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா என சுமார் 1,100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கான விழாவாக இது அமைஞ்சிருக்கு. இதுவும் பிரம்மாண்டம்தான். கர்நாடக மாநிலத்தின் குடகு மலையில் உற்பத்தியாகும் காவேரிக்கு ஆடு தாண்டும் காவேரி என்று பெயர். அதாவது அவ்வளவு குறுகிய அளவுதான் அந்த நீர்ப்பகுதியினுடைய அகலம் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டின் எல்லையில் நுழையக்கூடிய காவேரி ஆறானது கரூர் மாவட்டம் குளித்தலையில் பாயும் போது விரிவடைந்து பாயும். அதனால் அதற்கு காகம் கடக்கா காவேரி என்று பெயர். அதாவது காகம் கூட கடக்க முடியாத அளவு என்று அதன் பிரம்மாண்டத்தை சொல்வார்கள். கரூர் என்றாலே பிரம்மாண்டம்தான். அதற்கு விழா, இந்த விழாவே ஒரு மிகப்பெரிய சாட்சி, எடுத்துக்காட்டு. இதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு அதில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய, மன்னிக்கணும், மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களையும், அதேபோல் அவருக்கு துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதேபோல் நம்முடைய மேயர், துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிரதிநிதிகள், அதில் குறிப்பாக சிறப்பாக சொல்லணும் நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் பிரபு சங்கர் அவர்களையும் மற்றும் உள்ள அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி கூற விரும்புகிறேன். இன்று நடைபெறக்கூடிய இந்த விழாவில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் 26,39,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 55 பணிகளுக்கும், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 பணிகளும், பேரூராட்சித்துறையின் சார்பில் 9,03,00,000 ரூபாய் மதிப்பீட்டில்
9 பணிகளுக்கும் பொதுப்பணித்துறை சார்பில் ஒரு கோடிய 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பணிக்கும், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் 387 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 13 பணிகளுக்கும், மாநகராட்சித்துறை சார்பில் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 பணிகளுக்கும், நீர்வளத்துறை சார்பில் 91 கோடி 58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 6 பணிகளுக்கும் என மொத்தம் 569 கோடி ரூபாய் மதிப்பிலான 98 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இதையெல்லாம் விரைவில் உறுதியாக நான் வந்து திறக்கப் போகிறேன். விரைவாக அந்த உறுதியை முன்கூட்டியே உங்களுக்கு நான் வழங்க விரும்புகிறேன். அதேபோல் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 5 திட்டப்பணிகளும், வேளாண்மை பொறியியல் துறையின் சார்பில் 1 பணியும், நில அளவை பதிவேடுகள் துறை சார்பில் 3 திட்டப்பணிகளும், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் 33 திட்டப்பணிகளும், கூட்டுறவுத்துறை சார்பில் 14 திட்டப்பணிகளும், பொதுப்பணித்துறை சார்பில் 9 திட்டப்பணிகளும், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை சார்பில் 2 திட்டப்பணிகளும், சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை சத்துணவு சார்பில் 6 திட்டப்பணிகளும், நபார்டு மற்றும் கிராம சாலைகள் சார்பில் 3 திட்டப்பணிகளும், நீர்வளத்துறை சார்பில் 19 திட்டப்பணிகளும் இன்றைக்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இவற்றினுடைய மொத்த மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 28 கோடி ரூபாய். ஏராளமான சாலைகள் மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு, அங்கன்வாடி மையங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு, உணவு தானிய கிடங்குகள் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு, பல்வேறு இடங்களில் துணை சுகாதார நிலைய கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு, குடியிருப்புடன் கூடிய அலுவலக கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு, அங்கன்வாடி கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, பள்ளிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கு, பள்ளிகளில் சமையல் கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கு. இவை அனைத்தையும் நான் இங்கே ஊர் வாரியாக சொல்ல தொடங்கினால் நேரம் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அதனால் ஒட்டுமொத்தமாக சொல்றதா இருந்தால் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கு. புதுசாக கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இந்த ஓராண்டு காலத்தில் ஓய்வில்லாமல் மக்கள் பணியை ஆற்றி வருகிறோம் என்பதற்கு இந்த கரூர் மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளை சாட்சியாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக புதுசாக ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கத்திடம் முதல் 6 மாதம் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இதுதான் வழக்கம். முதல் 6 மாதத்துக்கு எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க புதுசாக வந்த ஆட்சி இடத்துல. இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, எனவே அவங்களுக்கு ஒரு 6 மாதம் காலம் அவகாசம் கொடுக்கலாம், டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. துறைகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய காலம் முதல் 6 மாத காலம். அடுத்த 6 மாத காலம் திட்டமிடக்கூடிய காலமாக அமையும். 2வது ஆண்டு தான் செயல்படுத்த தொடங்கும் காலமாக அமையும். 2வது ஆண்டு தான் செயல்படக்கூடிய தொடங்கக்கூடிய காலமாக அமையும். ஆனால் ஆட்சிக்கு வந்த நொடியிலிருந்து செயல்படக்கூடிய காலமாக தொடங்கிய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. உங்களில் ஒருவனான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி. ஏனென்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தால் என்ன நினைப்பார், என்ன சிந்திப்பார், எப்படி செயல்படுவார்னு நித்தமும் சிந்திச்சு நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.
இந்த ஓராண்டு காலத்தில் திட்டமிட்டோம், செயல்பட்டோம், உருவாக்கினோம், மக்கள் கையில் கொடுத்துள்ளோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ள காலமாக இந்த ஓராண்டு காலம் அமைஞ்சிருக்கு. தேர்தல் நேரத்தில் கரூர் மாவட்டத்திற்கு அளித்த வாக்குறுதிகளில் பலவற்ற, அனைத்தையும் அல்ல பலவற்ற, இந்த ஓராண்டில நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இங்கே செந்தில் பாலாஜி பேசுகிற போது சொன்னார, கரூர் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவோம்னு சொன்னோம், செஞ்சு காட்டியிருக்கிறோம். புகழூர் பள்ளப்பட்டி பேரூராட்சிகளை நகராட்சிகளாக ஆக்குவோம்னு சொன்னோம், அதை நிறைவேற்றியிருக்கிறோம். அரவக்குறிச்சிகளை அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் வாக்குறுதி கொடுத்தோம், அதை நிறைவேற்றி இருக்கிறோம். கரூரில் சுற்றுவட்டு சாலை சாயப்பட்டற பூங்கா, காமராஜர் மார்க்கெட்டில் புதிய வளாகம் ஆகியவை அறிவிக்கப்பட்டு விரைவில் நிறைவேற்றப்படவிருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஜவுளி தொழிலில் தலை சிறந்து விளங்கக்கூடிய இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த தொழிலை மேலும் மேம்படுத்திட சிப்காட் பூங்கா ஒன்று அமைக்கப்படும் ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம். இதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் இப்பொழுது நடைபெற தொடங்கி இருக்கிறது. நம்முடைய எம்பி சொன்னாங்களே, நேற்று இரவு நான் கரூருக்கு வந்த உடனே இந்த மாவட்டத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் என்னை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நம்முடைய அமைச்சர் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் அவர்களோடு நான் கலந்து பேசினேன். அவர்கள் பேசுகிற போது சொன்னாங்க, நம்ம ஆட்சியில் இப்போ இந்த ஒரு வருஷத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய நன்மைக்கு நன்றி தெரிவித்தாங்க. அதே நேரத்தில் சில கோரிக்கைகளையும் முன்வைச்சாங்க. அந்த அடிப்படையில் சில அறிவிப்புகளை நான் வெளியிடுகிறேன். இந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஜவுளி பொருட்களை வாங்க பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இந்த பொருட்களை காட்சிப்படுத்த தேவையான காட்சி அரங்கம் ஒன்று அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக உள்ளதாக சொன்னார்கள். இதனை இந்த அரசு ஏற்று ஜவுளி உற்பத்தியாளர்களோடு இணைந்து அத்தகைய பெரும் காட்சியரங்கம் மற்றும் வளாகம் இந்த கரூர் மாவட்டத்தில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று கரூர் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஜவுளி பொருட்களுடைய தரம் மற்றும் தொழில்நுட்பம் குறித்து பரிசோதனைகளை இங்கேயே மேற்கொள்வதற்காக சர்வதேசத்திலான ஜவுளி பொருட்கள் பரிசோதனை நிலையம் அட்வான்ஸ் டெஸ்டிங் லேப் ஒன்று கரூர் மாவட்டத்தில் அமைக்கப்படும். அதேபோல் மாநகர போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக புதிய பேருந்து நிலையம் வேண்டும் என்பது இந்த மாநகர மக்களுடைய நீண்டகால கோரிக்கை. இதனை நிறைவேற்றக்கூடிய வகையில் திருமாநிலையூரில் 47 கோடி ரூபாய் செலவில் நவீன புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும். மற்ற கோரிக்கைகள் சம்பந்தப்பட்ட துறைகளோடு, அதிகாரிகளோடு, அமைச்சர்களோடு கலந்து பேசி வருங்காலத்தில் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த ஓராண்டு காலத்தில் இந்த கரூர் மாவட்டத்திற்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் மட்டுமல்ல, இதேபோல் மற்ற மாவட்டங்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பார்க்கும் போது நான் மன நிறைவே அடைகிறேன். இந்த ஓராண்டு காலமானது எனக்கு மன நிறைவை தருகிறது. ஒவ்வொருவருக்கும் அவரது மனசாட்சி தான் நீதிபதினு சொல்லுவாங்க. அந்த வகையில் எனது மனசாட்சி அளிக்கக்கூடிய தீர்ப்பு இது. இதுதான் மக்களுடைய மனங்களில் இருக்கிறது என்பதின் அடையாளம் தான் உங்கள் முகங்களில் பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி. நான் செல்லுகிற இடமெல்லாம் மக்கள் அலையலையாக வராங்க என்பது மட்டும் அல்ல,
அந்த மக்களுடைய முகங்களை நான் பார்க்கக்கூடிய மலர்ச்சியை பார்க்கிறேன், மகிழ்ச்சியை பார்க்கிறேன். உன்னுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கோம்னு அவங்க முகங்கள் சொல்லுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. இந்த முகங்களின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களை முன்னேற்றும் ஆட்சியாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக அறிய முடிகிறது. அதனாலதான் நான் வீண் விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீணடிப்பது இல்லை. இப்போ எனக்கு மக்களுக்கு நன்மை செய்வதற்கே நேரம் போதில்லை. அதனாலதான் அக்கபோர் மனிதர்கள் அரைவேக்காட்டு விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை, அதுக்கு நேரம் இல்லை. மானத்தை பற்றி கவலைப்படும் 1000 பேரோடு கூட போராடலாம், ஆனால் மானத்தை பற்றி கவலைப்படாத ஒரே ஒரு ஆளோடு நான் போராடவே முடியாது. இது தந்தை பெரியார் சொன்னார், அடிக்கடி சொல்வார். அப்படி மானத்தை பற்றி கவலைப்படாத மனிதர்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை பற்றி நான் மதிக்க விரும்பலை. திமுக ஆட்சியானது எப்படி செயல்படுகிறது என்பதை இது போன்ற மனிதர்கள் முன்னால மைக்கை போய் நீட்டாம தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் போய் மைக்கை நீட்டி தெரிந்து கொள்ளுங்கள். யாருக்கு சொல்றேன்? இதோ இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்றேன், உரிமையோடு சொல்றேன். யார் யார்ட்ட போய் மைக்கை போய் நிட்டுறீங்களா? மக்கள்கிட்ட போய் மைக்கை நீட்டி பாருங்க. ரொம்ப உரிமையோடு உங்களிடத்துல கேட்கிறேன். பேருந்துகளில் இலவச பயணம் என்பது அதிலிருந்து நகைக்கடன் தள்ளுபடி என்பது வர பயன்பெற்ற கோடிக்கணக்கான பெண்களிடத்தில் போய் நீங்க மைக்கை நிட்டுங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம் முதல் உயர்கல்வி கற்கக்கூடிய அரசு பள்ளி மாணவியருக்கு 1000 ரூபாய் என்பது வரையிலான கல்வி திட்டங்கள் குறித்து மாணவ செல்வனிடத்தில் போய் நீங்க மைக்கை நிட்டுங்க. நான் முதல்வன் திட்டம் முதல் தமிழில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை என்பது வரையிலான திட்டங்கள் குறித்து இளைஞர்களிடத்தில் போய் கேளுங்கள். இளைஞர்கள், நரிக்குறவர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், விளிம்பு நிலை கீழே இருக்கக்கூடிய மக்களிடம் இந்த ஆட்சியை பற்றி போய் கேளுங்க. தூர்வாரிய பணிகள் முதல் விளைபொருட்களுக்கான தொகுப்புகள் வர அதனால் பயனடையக்கூடிய வேளாண் பெருங்குடி தொழிலிடத்தில் போய் இந்த ஆட்சியை பற்றி கேளுங்க. மீண்டும் மஞ்சப்பை முதல் சுற்றுச்சூழலுக்கான எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் பற்றி சுற்றுச்சூழல் அலுவலகத்தில் போய் கேளுங்க, அந்த ஆர்வலகத்தில் போய் கேளுங்க. இந்த ஆட்சியில சமூக நீதி எந்த அளவுக்கு போற்றி பாதுகாக்கப்படுகிறது என்பது குறித்து சமூக நீதிக்காக போராடுவதில் போய் கேளுங்க. அவர்கள் இந்த ஆட்சியின் சாதனைகளை பற்றி சொல்லுவாங்க, தாங்கள் அடைஞ்ச பயனை பற்றி சொல்லுவாங்க. நியாயமான கோரிக்கையை யார் வச்சாலும் அதை நிறைவேற்றி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அனைவருடைய கருத்தை கேட்டு அதனை செயல்படுத்தி தருவதாகத்தான் நான் இருக்கிறேனே தவிர நான் நினைப்பது மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல நான். இத்தகைய மக்களிட கருத்துக்களை பெற்று ஊடகங்கள் ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கணும். தாங்களும் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்வதற்காக நாள்தோறும் மைக் முன்னால வாந்தி எடுப்பவர்கள் அளிக்கக்கூடிய பேட்டிகளுக்கு நான் பதில் சொல்வதற்கு என்றைக்கும் தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை விமர்சிப்பதன் மூலமாக என்னை எதிர்த்து கருத்து சொல்வதன் மூலமாக பிரபலமடையலாம் அப்படின்னு நினைப்பவர்களை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன். நான் கோடிக்கணக்கான தமிழ் மக்களுடைய வீட்டில் விளக்காக இருக்க வேண்டும், அவர்கள் வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று விரும்புகிறவன். அதுவும் சாதாரண விளக்காக, அறிவு விளக்குகளாக, அன்பு விளக்குகளாக, சேவை விளக்குகளாக, மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய விளக்குகளாக அமையணும்னு நினைக்கிறேன். உங்களின் ஒருவனான என்னை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் நாற்காலியிலே தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு வழங்கியிருக்க காரணம் என்ன? தங்களுக்கு நல்லது செய்வான் என்ற நம்பிக்கையில் தான். அந்த நம்பிக்கையை நான் என்னாலும் காப்பாற்றுவேன். இந்த மாவட்டம் முன்பு கரூர் என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கு, அதுவே பின்பு கரூர் ஆனது என்பார்கள். அந்த கரூரில்
95 வயசு வரையில் தமிழ் சமுதாயத்திற்காக எழுதியும் செயல்பட்டும் உழைச்ச தமிழ தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு முதல் முதலாக நுழைய காரணமான குளித்துறை தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டம் இந்த மாவட்டம். தலைவர் கலைஞர் அவருடைய சட்டமன்ற வாழ்க்கை கருவான ஊர் இந்த கரூர் மாவட்டம். அமைச்சர் செந்தில் பாலாஜி என்னை மக்கள் கடற்கரையில் மிதக்க வச்சிருக்கிறார். நேற்று இரவிலிருந்து இந்த நிமிடம் வரையில் அதற்காக மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு கோரிக்கையை கரூர் மாவட்ட தொழில் முனைவோர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் கரூர் மாவட்ட மக்களுக்கு நான் வைக்க விரும்புவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது மாநிலத்தினுடைய தொழில்துறையில் மிகவும் முன்னேறிய மாவட்டங்களில் ஒன்றாக திகழக்கூடியது இந்த கரூர் மாவட்டம். ஜவுளி உற்பத்தி தொழில், கொசுவலை உற்பத்தி, வாகனங்களுக்கு கூண்டுகள் கட்டுதல், முருங்கை ஏற்றுமதி போன்ற பல்வேறு துறைகளில் நம்முடைய மாநிலத்தில் முதன்மை மாவட்டமாக இந்த மாவட்டம் விளங்குது. இந்த தொழில் வளர்ச்சியில் கரூர் மாவட்டம் மேலும் மேலும் உயர்ந்து ஏற்றுமதியில் சிறந்து, இன்னும் சொல்லணும்னா திருப்பூர் மாவட்டத்திற்கு இணையாக வளர வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை, என்னுடைய கோரிக்கை. அதனை நிறைவேற்றுவீங்களா? உங்களை தான் கேட்கிறேன், அதனை நிறைவேற்ற தயாரா இருக்கிறீங்களா? எனவே அப்படிப்பட்ட உணர்வோடு நான் சொல்ல விரும்புவது, மாவட்டங்களுக்குள் இத்தகைய ஆரோக்கியமான தொழில் போட்டிகள் இருக்கத்தான் வேண்டும். ஏன் கேட்டீங்கன்னா, மாவட்டங்கள் வளர மாநிலம் வளரும். அந்த வளர்ச்சிக்கு என்னாலும் உதவக்கூடிய கலைஞரை விளக்காக திராவிட மாடல் ஆட்சி திகழும் திகழும் என்பதை இந்த கரூரில் வீரமாக நான் சூளுரைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.